இந்த இடம் கொளத்தூர். கொளத்தூரில் இந்த கிரே சூப்பர் மார்க்கெட் என்ற இடம் இருக்கிறது. பக்கத்திலேயே ஒரு சர்ச் இருக்கிறது. அதன் அருகாமையில்தான் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இன்று திங்கட்கிழமை 19 பிப்ரவரி 2024. நேற்று நான் திருவள்ளூர் சென்று வந்தேன். வீரராகவ பெருமாள் கோயிலுக்கு சென்று தான் வந்தேன். இன்று ஒரு 5:45 கிளம்பி நடந்தே இந்த இடம் வந்து சேர்ந்திருக்கிறேன். நான் எப்பொழுது ஒரு இடம் போனாலும் அல்லது இறங்கினாலும் அந்த இடத்தை குறிப்பிடுவது வழக்கம். ஏனென்றால் எப்போவாவது நான் எங்கே போயிருக்கிறேன் என்று எனக்கும் தெரிய வரும், இதை பார்ப்பவர்களுக்கும் தெரிய வரும். அதனால்தான் நேரம், காலம், இடம் அந்த மூன்றையும் நான் சொல்வது வழக்கம். எத்தனையோ நாகரிகங்கள் தோன்றி மறைந்திருக்கிறது. எனக்கு இந்த கிரேக்க நாகரிகம் பற்றி ஏதாவது சொல்ல வேண்டுமே என்பதற்காக நான் படித்தேன். கூகுளில் தான் படித்தேன். பல விஷயங்களை படித்தேன். சில படங்களையும் எடுத்துக்கொண்டுள்ளேன். கிரேக்க நாகரிகம் என்றாலே நமக்கு அலெக்சாண்டர் த கிரேட் தான் ஞாபகம் வரும். அவருடைய காலம் BC, பிஃபோர் கிறிஸ்து, 323. அதற்கு முன்னே இருந்தது மெசிடோனியா என்றுதான் அந்த இடம். மெக்கடோனியா என்ற ஒரு இடமும் இருந்திருக்கிறது, நகரம். அந்த நகரத்திலும் இதற்கு முன்னாடி அலெக்சாண்டர் கிரேட்டுக்கு முன்னாடி இருந்தவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதை பின்னோக்கி போனால் நமது ஒரு 5000 BC அல்லது அதற்கு முன்பே போக முடியும். ஏனென்றால் சரியான வரலாறு இருந்தாலும் சொல்வதற்கு தகுந்த ஒரு வரலாறு இல்லை. ஏனென்றால் அந்த அலெக்சாண்டர் 1, அலெக்சாண்டர் 2, 3, 4, 5, 6, 7 என்று வரிசலாக சொல்லுகிறார்கள். அதனால்தான் அலெக்சாண்டர் கிரேட் என்பதை எடுத்துக்கொள்கிறார்கள். அவருக்கு பல மனைவிகள் இருந்திருக்கிறார்கள். அதில் ஒரு மனைவி கிளியோபேட்ரா. அந்த காலத்தில் நான் சொல்கின்ற அந்த மெசிடோனியா என்ற காலத்தில் பல பகுதிகள் இருந்துள்ளது. ரோம் இருக்கிறோமே, அது இருந்திருக்கிறது. ஈஜிப்ட் இருந்திருக்கிறது, துருக்கி இருந்திருக்கிறது, ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், அதெல்லாம் பாபிலோன், இது எல்லா பகுதியையும் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அதனால்தான் அலெக்சாண்டர் சிந்து நதி வரைக்கும் படையெடுத்து வந்தார். ஆனால் அவர் வரும்பொழுது 100,000 வீரர்களோடு வந்தார்கள். வரும் வழியெல்லாம் அவருக்கு வெற்றிதான். எல்லாருடன் போரிட்டார். பல போர் அவர் செய்துள்ளார். ஆனால் அந்த இடத்தை ஒருவரை தலைவனாக்கி அவனுக்கு அந்த நாட்டை கொடுத்து விடுவார். அவர் எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி கடைசியாகத்தான் இந்த சிந்து நதி, இப்பொழுது சொல்கிறோமே சிந்து சமவெளி நாகரிகம், இவர்கள் வருவதற்கு முன்பே இருந்த நாகரிகம்தான் சிந்து சமவெளி நாகரிகம். அது தமிழர் நாகரிகம். அதனால்தான் என்னால் இந்த அலெக்சாண்டரையும் சிந்து சமவெளி நாகரிகத்தையும் கிரேக்க நாகரிகத்தையும் என்னால் சொல்ல முடிகிறது. டாலமி நிக்கோடர் என்று இருந்திருக்கிறார். அவரும் அலெக்சாண்டருக்கு முன்னே இருந்த ஒரு மன்னர். இந்த பிலிப்ஸின் மகன்தான் அலெக்சாண்டர். கிரேக்க நாகரிகமும் தத்துவ ஞானிகள் சாக்ரட்டிஸ், புளூட்டோ, அரிஸ்டாட்டில்
போன்றவர்கள் வாழ்ந்த காலம். அது எல்லாமே பிசி 3க்கு முற்பட்டது. ஸோ அலெக்சாண்டர் பாபிலோன் வழியாக சிந்து நதி வந்து அங்கே கேம்ப் எடுத்து சண்டை போட முடியும்போது பல வீரர்கள் இறந்து விட்டார்கள். நான் ஏற்கனவே படித்திருக்கிறேன், இதை பற்றி சொல்லியும் இருக்கிறேன். அப்பொழுது இவர் காயம் அடைந்தார். காயம் அடைந்தவுடன் மேற்கொண்டு அவர் போரிட விரும்பவில்லை. அங்கே புருஷோத்தமன் என்பவர் அவரும் இருந்தார், எதிர்த்து போராடினார். எனவோ கைவிட்டு விட்டார். இவர் உடனே ஊருக்கு திரும்பி வரும்பொழுது அந்த அலெக்சாண்ட்ரியா என்று சொல்கிறோமே ஈஜிப்ட், அந்த இடம் ஈஜிப்ட், அங்கே வரும்பொழுதுதான் அவர் இறந்து போனார். அதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்வார்கள், என்னவென்றால் நான் இந்த உலகத்தை வெல்ல வேண்டும் என்று நினைத்தேன், பல போர்களை செய்தேன், வென்றேன், ஆனால் இன்று நான் இறக்கும் தருவாயில் இருக்கிறேன். அதனால் நான் சேர்த்து வைத்த பொன், பொருள், மாணிக்கம், முத்து, பவழம் என்று அனைத்தையும் நான் போகும் வழியில் எல்லாம் சாலையிலே ரோடிலே தூக்கி போட்டு விடுங்கள், எல்லாவற்றையும் போட்டு விடுங்கள். என்னை சுமப்பதற்கு 4 பேர் வர வேண்டும். அதில் ஒருவர் பெரிய மருத்துவராக இருக்க வேண்டும். அவர் என்ன விதமான மருத்துவம் செய்தும் என்னை குணப்படுத்த முடியவில்லை. மரணத்தை காப்பாற்ற எந்த ஒரு மருத்துவராலையும் முடியாது. ஆதலினால் நான் இறக்கும் தருவாயில் இறந்து விட்டால் அந்த தலைத்தன் சொல்கிறார், என் உடலை வெட்டி சதைகளையும் பிரித்து கழுகுக்கு போட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர் இறந்த பிறகு அப்படியும் செய்தார்கள். அதோடு அவருடைய வரலாறு முடிந்து விடுகிறது. எனவே இந்த கிரேக்க நாகரிகம் சிந்துவெளி நாகரிகத்திற்கு முற்பட்டது தான். நமது இந்த சிந்துவெளி நாகரிகம் இன்னது 1500 BC, இதெல்லாம் 3rd BC தான், 1500 BC, அதற்கு முற்பட்டது என்று சொல்கிறார்கள். கீழடி நாகரிகம் 620 BC, அது நம்முடைய நாகரிகம். இதுக்கும் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே இந்த கிரேக்க நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகம் எப்படி நம்மை அந்த சிந்து வெளியில் இணைத்ததோ அதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். மரணத்தை வெல்வதற்கு எந்த மருத்துவராலும் முடியாது. புத்தர் சொல்வது போல மரணம் என்பது அது வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். பசி, பட்டினி, பிணி, இது எல்லாமே உலக புத்தரின் தத்துவம் தான். இது எல்லாமே வந்து 500 BC என்று சொல்வார்கள். அப்பொழுது தான் அந்த காலத்தில் அலெக்சாண்டர்லாம் இல்லை. ஸோ இந்த பதிவை நான் இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். என்னை பின்பற்றக்கூடிய எல்லா நண்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் பாராட்டுதல்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.